கங்கா அம்மா கூப்பிடலாமா யாரோட காலடி இது ஏதோ சிங்கம் நடந்து போற மாதிரியா இருக்கு சகதி காலோட யார் உள்ள வந்தா அப்ப வேணா ஒன்னு செய்யலாம் நம்ம ஜிலவ குட்டி வந்து மோப்பு முடிக்க வச்சா அது ஆள கரெக்ட்டா கண்டுபிடிச்சு கடிச்சிரோம் குடிட்டு வரட்டுமா ஷட் அப் அப்ப தொடச்சு விடுறமா போ உள்ள राजा वीट सापाड़ा जोल पैन विडरा அந்த பைய மட்டும் எதுவும் சொல்லாத ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுக்குள்ள இருக்கிற கருப்பு கோட்டை வெள்ள எடுத்து தண்ட போறேன் எடுத்து எடுத்து போறேய் சட்டம் எப்படி பட்டது அதுல எவ்வளவு ஓட்ட இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் நீ என்ன ஃப்ரேம் போடுறவரா வக்கீல் டா யுவர் ஆனர் அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கள் மக்களாட்சி மலரட்டும் காட்டு தர்பார் ஒழியட்டும் இந்த நாட்டிலே நடக்கின்ற கொடுமைகள் ஒழிய 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 எல்லாரும் ஒழிய சொல்லுங்கடா மாட்டேன் பண்ணையா பூட்டோ மகள் அறிக்கை சத்தம் போட்டு பேசாதீங்கப்பா பம்புல மாட்டிக்க போறீங்க போடா புட்டாள் நான் வீரன்டா சுதந்திர வீரன் எப்படி இந்த இந்தியா சுதந்திரம் இல்லாம தவிச்சதோ அதே மாதிரி நானும் எத்தனை வருஷம் வயசு என்ன 32 பா 32 வருஷம் 10 மாசம் சுதந்திரம் இல்லாம தவிச்சேன்டா எந்த தடியும் இந்த சுதந்திர தாகம் கொஞ்சம் தண்ணி குடிமா அத்தாட்டு மாமா அனி வா ஊசி செக் இழுத்தாரு இன்னைக்கு நீங்க பேசுறது அம்மா காதுல விழுந்துச்சு உங்களை மாவாட்ட விட்டுருவாங்க எல்லாம் உங்க அம்மா பெரிய மங்கம்மா எனக்கு முன்னால தல குஞ்சவனானடா நானே உங்க கிட்டயா நிஜமாவா எப்பப்பா நான் தாலி கட்டும் போதே அன்னைக்கு ஒரு நாள் தல குனிஞ்சாங்க சரி அப்புறம் அப்புறம் என்ன அப்பா குனிஞ்சதெல்லாம் நிமிரவே இல்லையே அடடா பாடா நான் பெரிய வேட்டக்காரன்டா செக்குரியில இருந்து யாரும் தப்ப முடியாது துப்பாக்கி எடுத்து குறி வச்சேன்னா குறி வைக்கிற இடத்துல அம்மா இருக்கறான்னு நினைச்சுப்பேன் ஒரே அடி சொட்டை உங்க அம்மா டா அப்பா அம்மா அம்மா பெரிய துள்ளலாம் மோகனாம் பாள் அவளு பக்கத்துல உட்கார்ந்து தாத சுவாசி பண்ணுச்சு அவ கடக்கலாம் நாய் என்ன ஒரு டிக்கெட் குறையுது நான் போய் கூட்டிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் யாரும் கூப்பிட வேண்டாம் தானா வரட்டும் இன்னைக்கு அவருக்கு டிஃபன் கட் ஏண்டா லேட் லேட் ஆயிச்சு இனிமேல் லேட்டா வந்தா உனக்கு டிஃபன் கிடையாது உட்கார் ஏண்டா தல வாரிக்கல வாரி தான் வந்தேன் பின்ன ஏன் கலஞ்சிருக்கு வாரி விட்டு கலச்சிட்ட ஏ ரஜினி ஸ்டைல் ஆபா சாப்பிடாமா அதுக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருக்கு நான் பெரிய பிரச்சனை என்ன சட்ட சமயம் நடக்குது அப்புறம் பேசி தீத்துக்குவோமே இல்ல இப்பவே பேசியாகணும் என்னம்மா இது யாருடைய காலடையாளம் ஏண்டா வீட்டை சுத்தமா வச்சுக்க தெரியாது யாரா செருப்பு மாட்டி சேத்த வச்சுக்கிட்டு உள்ள வந்தவன் ஐயோ நான் இல்லப்பா அப்பா நானும் என்ன சின்ன பிள்ளாட்டி நான் இல்லப்பா யாரு இல்லையா அவங்களையும் கேக்குறீங்க இது யாரோட கால் அடையாளம் எனக்கு நல்லா தெரியும் சொல்லு யாரா இருந்தாலும் கொன்னுடுறேன் எழுந்திரீங்க யாரு எழுந்திரீங்க என்ன இப்படி வாங்க அது மேல கால வைங்க செருப்பு காலோட வைங்க वयु सर कई कालो वर्ग ओडि अभी आई अभी
தண்ணி கொண்டு வர சொல்ல நானே தொடச்சறேன் டேய் தண்ணி கொண்டு வாடா வேண்டாம் நீங்க போய் உட்காருங்க நானே தொடச்சறேன் அதப்படி யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் தண்டனை போய்க்கணும் அதான் நம்ம வீட்டு பழக்கம் அதிகமா பேசாதீங்க போய் உட்காருங்க அப்பா இப்போ ब्लड प्रेशर எப்படி இருக்கு இதுவரைக்கும் நல்லா தான் பா இருந்தது எப்ப உங்க அம்மா என்ன பார்த்தாலோ ஏத்திச்சி என்னவே ஏன் சீட்ட பாக்குற பாக்க பக்கத்துல வச்சுக்க பாக்க நீ போடவே மாட்டியா எவ்வளவு நேரம் ஆமா மூக்குல வயிறு முகத்தையும் போட்டு ராஜாதி மாதிரி உட்காந்துருந்தா கேம் அப்ப முடியறது போடு பாக்கலாம் போடணும் राणी नावतले रुके अड़ता राउंड पाक रहा दोड़ा दोड़ा अड़ता अड़ता इपड़ी काट ना इला येंक इतना तुमने ये अपनी खाट पे कौन देने चलेंगे इधर देख कर अल्लाह आपको भी सुनिए कुछ इप्पो सुल्ला पोना है ना आटे इले ने सुनिए देंगे लाइफ अदर थैंक यू राजाती मूकुटी हार्ट अटैक எத்தனை குட்டி ரெண்டு குட்டி ரெண்டு மொங்குட்டி கவர்மெண்ட் அட்வைஸ் கேட்டு நிறுத்திட்டாப்ல இருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க லேட் மேரேஜ் அவ்வளவுதான் முடிஞ்சது அவ்வளவுதான் நமக்கு ஏழு மேரேஜ் நாலு மூத்த பையன் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருக்கான் அவ இன்கம் பூரா வாங்குறது இவதான் மூத்த மருமக வீட்ல இவ சாம்ராஜ்யமே அப்பா தப்பா சொல்றாரு வீட்ல அம்மா சாம்ராஜ்யம் பதாய தேஷன் டாக்டரா இருக்கான் இவே 16 வருஷத்துக்கு முன்னால நான் செஞ்ச தப்புல ஒண்ணு சன்னு சன்னில்ல சின்ன இப்ப நீங்க பொண்ணு பாக்குறது அது ஏ செகண்ட் சன் அவ லாயரா இருக்கான் பல இடத்துல இருந்து பல சம்பந்தம் வந்தது ஒண்ணு அமையல இப்ப உங்க வீட்ல தான் பொண்ணு கிடைச்சிருக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு ஆனா இன்னும் அண்ணன் கேஸ் தான் கிடைக்கல ஏங்க வக்கீல் வரலையா அண்ணன் என்ன வெக்கம் கட்டவரா தனக்கு பொண்ணு பாக்க அவரே வரதுக்கு என்னடா இப்படி எல்லாம் பேசுற இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா இப்படி தான் பதில் சொல்லணும் அம்மா சொல்லிருக்காங்க ஆஜெஞ்ச தப்புங்க ஏ சென்ன அப்ப அம்மாவும் இல்லீங்களா அம்மா இருக்குங்க அம்மா நான் பார்த்தா போதும் அவ பார்த்த மாதிரி தான் நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான் அப்ப தமா சொல்றாங்க அம்மா அடிக்கடி கோடு கிழிப்பாங்க அப்ப தாண்டவே மாட்டார் பாத்தீங்களா சென்ன நான் செஞ்ச பாவம் குரங்கு சரங்கு சேர்ந்து எனக்கு கொடுத்துருக்கு நீங்க பொண்ண கூட்டிட்டு சொல்லுங்க பாப்போம் முதலியா சரஸ்வதி சீக்கிரம் வர சொல்லுங்க இப்ப வர சொல்லுங்க என்னங்க வந்ததில இருந்து பேசிட்டே இருக்கறோம் மொத மொத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க அதனாலடா அப்பா ஸ்வீட் சாப்பிடுப்பா அட விடப்பா நான் என்ன பொண்ணு பாக்க வந்திருக்கேன் பாத்தீங்களா எங்க அப்பா பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன் எங்க அப்பா உடம்பல சுகர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா
சுகர் ஃபேக்டரி இருக்கு ஆவது பாம்பல பாம்பு புடு வருது புடு வருது பழமையும் பண்பும் நிறைஞ்சி நான் வேடிக்கைக்காக சொல்றேன் அவளுடைய அலங்காரத்தையும் வரைய பார்க்கும் போது இந்த கட்டபொம்மன் படத்துல வர்ற வெள்ளையம்மா மாதிரியே இருக்கு என்னடா கட்டபொம்மை மாதிரியே இருக்கு நான் சொல்லல பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு பொண்ணு கூட பேசிக்கிட்டு பொண்ணை பார்த்தாச்சு பூவை பார்க்க வேண்டாம் அது தோட்டத்துல உங்க வீட்டுல தொங்குதாம பாப்போம் பேசிக்கிட்டாங்க உங்க வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி ஸ்வீட் காஃபி டிஃபன் இதெல்லாம் கொடுப்பீங்களா சார் தாராளமா உணராதண்ண அதெல்லாம் கிடைக்காது ஏன்னா எங்க வீட்டுல பொண்ணே கிடையாது இன்னும் ரெண்டே மாப்பிள வியாபாரத்துக்கு இருக்கோம் ஒன்னு இவரு இன்னொன்னு நான் எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல அப்ப அக்காவை கட்டிக்கு போறவரு அவரு வரல ஏ வரல நீங்க பொண்ண பார்த்த மாதிரி நாங்க மாப்பிள்ள பார்க்க வேண்டாமா என்ன பாத்தீங்களா அது போதும் அவர் நல்ல ஹைட் நல்ல வெயிட் என்ன மாதிரி கல்யாண முகம் கூட இல்ல என்ன மாதிரி கல்யாண முகம் பேச்சு உங்கள மாதிரி தானே அவர் என்னோட இனிமையா பேசுவாரு நல்ல வாய்ஸ் வேற வக்கீலாச்ச இல்லையா ஸ்வீட் சாப்பிடுங்க எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுங்க என்ன என்னவா கல்யாண நிச்சயம் ஆயிடுச்சு ஸ்வீட் சாப்பிடுங்க யார் சொன்னாங்க யார் சொன்னாங்களா நாலு பெரிய மனுஷங்க நாலு பெரிய மனுஷங்க யாரு நாலு பெரிய மனுஷங்க யாரா மூணு பேர் தோட்டத்துல இருக்காங்க தி லாஸ்ட் பெரிய மனுஷன் இஸ் கிரேட் கில்பர்ட் ஜான் ஹலோ இப்பதான் வந்தேன் நீங்க உங்க கை பட்டதுன்னா ஐஸ்கிரீம் ஊறிடும் அதனால தான் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஷட்டா நீங்க தான் ரொம்ப கூலா பேசுறீங்களே நீங்க தொட்டன அப்படியே உறைஞ்சி போய்டும் அப்படியே ரொம்ப உறைஞ்சிட்டாலும் ஐஸ்கிரீம் சாப்பிறது நல்லா இருக்கு பேசுங்க ஆஹா ஐஸ்கிரீம் பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே ஐஸ்கிரீம் பத்தி மட்டும் தானா எனக்கு ஐஸ்கிரீம் பத்தி நல்லா தெரியும் என் ஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கா அதனால தான் பாத்ரூம் ஐஸ்கிரீம் ஃபேக்டரி ஆனா நீங்க டாக்டர் நினைச்ச இந்த காலத்துல அப்படிதான் மேடம் சம்பந்தமே இல்லாத தொழில் உதாரணத்துக்கு என்ன kill but don't kill kishkimpa parana unga clinic la endha case varlena unga ice cream la edavadhu kalandu vittirvenga annikku unga clinic la egapatta kootam irukume appadi thana adhu illinga modha naal kai vandila ice cream kondu poi vittu vandruva adutha naal adhe vandila malanda kondu poi vittu vandruva naalikku enga factory la irundhu rendu cup ice cream kuduthanuma nalladhu nalladhu அதோட உங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டேனே என்ன வியாதி வருமோ அதுக்கு மருந்து சேர்த்து அம்ச்சிடுங்க இப்போ இத சாப்பிடுங்க ஓகே நல்லது நல்லது ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐ ஏய் எட்ரா என்னடா சிட்டு ஒண்ணே சுத்தி சுத்தி வரா பொண்ணுக்கு தங்கச்சி மாப்பிளைக்கு தம்பி பல நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிடும் சில நேரங்கள்ல மாப்பிளையோட தம்பியோட ரெண்டு கூட ஒர்க் அவுட் ஆயிடும் ஏய் முதல்ல எந்திரா எஸ் ப்ளீஸ் எஸ் சார் ஹலோ ஹலோ தேங்க் யூ குல்ஃபி ப்ளீஸ் ஏய் எஸ் சார் உன்னை எங்கேயோ பாத்திருக்கனே ஆஸ்திரேலியால கிரிக்கெட் மேட்ச்ல பாத்திருப்பீங்க அந்த பத்த தூக்கி தான் வாயில போட்டாங்க ஏண்டா நீ ஏழு மலைக்கு மேற்கு போறது ஜான்ல அங்கதான் தப்பு பண்றீங்க நீ என்ன தெரியல நீயா நீயா ஒரு கோழி பாக்க தெரியாது கோழி கறிய வீட்டுல ஆக்கி சாப்பிடுனா இந்த பாவி பசங்க திருடிட்டு போயிட்டாங்க திருட்டு போயிடுவோம் கோழி உங்க ரெண்டு பேரை கண்ட முட்டைப்படவே பயப்படுது இனிமே நாம கோழி கறி சாப்பிடணும்னா இந்த ரெண்டு பசங்களை ஊர விட்டே துரத்தணும் இது எங்க பிறந்த ஊருக்கா பிறந்த ஊர்னா இங்கே திருட சொல்லுதா பக்கத்து ஊர்ல திருடுறோம் பக்கத்து ஊர்ல வேற எங்கயா திருடு இந்த பாரு கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்க நீங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிறத கழட்டிக்கிட்டு அனுப்பணும் ஓடி வந்துடுறா வாடா கழட்டிக்கிட்டு பசங்க அப்பா ஏய்
பிறந்த உள்ள அச்சி தேச்சிட்டானுங்களாடா இப்ப என்னடா பண்றது நாம ரெண்டு பேரும் பட்டணம் போய் இதே ஊர்ல கோழி பண்ண நடத்தலாம். இது சத்தியம். மாந்திரத்தை கைட்டு உன்னை நம்ப மாட்டேன். நீ ஏற்கனவே திருட்டு போய வண்டி ஏத்த மாட்டான். பாக்கிறது சந்தேகமா இருக்க. நீ போய் பின்னாடி அண்ணே, வண்டி எப்படி போத? ரோட்டு மேல போகுது. நான் வயக்காட்டுல போகுது. நான் சொன்னேன் அட்ரஸ் போதா? போத. ஒரு ஆளுக்கு எவ்வளவு? 10 ரூபா. நான் 30 ரூபா தரேன். நான் ரைட் சொல்லும் போது நீ வண்டி எடுத்துரு. ஓகே. டிரைவரா? ஆமா. கூடிய சீக்கிரம் சொந்த வண்டியை வாங்கிடுவேன். என்ன? நான் ரைட் சொல்லும் போது வண்டி எடுத்துரு. எங்க போனவன காணோம்? ஏய், ஆளுக்கு 10 ரூபா சொன்னா 5 ரூபான்னு பேசி முடிச்சுட்டேன். 5 ரூபாயா? அப்ப நான் முன்னாடி ஏறேன். ஏய், நீ பெரிய உருவம். நான் முதல்ல மேல ஏறி உன கைய குடுக்குறேன். அப்ப நீ பின்னாடியே ஏறு. தூக்கு. ஏறு. அம்மா. ஏறா. இந்தா. அப்பாடா. புடி 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 புடி. முதல்ல பத்த போற சோட்டு கை குடுறா. எங்கடா மோதிரத்தை? எவன் மோதிரத்தை உருவலான்னு வந்திருக்க? ஏன் மச்சான் பழச கலர்ற? நான் இப்ப வீடு பங்களா ஆட்டோ அது இது ஆயிட்டா. பி ஜென்டில்மேன் பை ஜென்டில்மேன். ஏய், உங்ககிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கல. நான் மண்ணாங்கட்டி பிறந்த ரங்கசாமிலடா. பேர வச்சுக்கோ. உங்க அப்பா பேர மாத்திக்கோ. மேடம், ஐஸ்கிரீம் வேண்டாம். பிஸ்தா வேண்டாம். பாதாம் வேண்டாம். வெண்ணிலா கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க. தேங்க்யூ. இலை குறா திருட்டு பையன். அவனே மோதிரத்தை திருடன விட்டுட்டேன். இப்ப என் கிட்ட எல்லாத்தையும் திருட வந்தியா? ஆமா. இந்த ஆள் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஐயோ, சின்ன வயசுல இருந்தே தெரியும் மேடம். ஒரே வீட்ல இருந்தோம், ஒரே டம்ளர்ல குடிச்சோம், ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம். ஒரே லாரில ஏறணும். ஒரே ஒரு மோதிரத்தை உருவிட்டு போயிட்டான். அது சரி, நீங்க எங்க இங்க வந்தீங்க? நான் சம்பந்தி வீட்டு சமையல்காரன். இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட்டில் ஆகப் போறேன். சமையல்காரன்றீங்க? போட்டோ ஷூட் டை எல்லாம் மாட்டிட்டீங்க. ஏய், அதெல்லாம் பார்க்க கூடாது. தள்ளுமே. ஆமா, தாடி எல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க, தவற பண்ண மாட்டீங்களா? ஐயோ, இந்த தாடியில ஒரு பெரிய கதையே இருக்கு மேடம். எதுக்குடா கதை வச்சிருக்கீங்க சொல்லுங்கடா. நான் ஆஸ்திரேலியால ஷேவ் பண்ணலாம்னு போயிருந்தேன். ஷேவ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்டேன்? $1 சொன்னான். என்கிட்ட $0.5 தான் இருந்தது. அதுக்கேத்த மாதிரி எடுத்து விடுறான்னு சொன்னேன். இங்க ஒரு வழி, இங்க ஒரு வழி வச்சான். அன்னில இருந்து நான் இப்படிதான் தாடி வச்சிருக்கேன். எங்க ஃபேமிலி ஃபுல்லா இப்படிதான் வச்சிருப்பாங்க. எங்க பாட்டியும் இப்படிதான் வச்சிருக்கோம். உங்க பாட்டியம்மா? ஆ, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாத மேடம். 4 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டான் மேடம். எப்படி? ட்ரெயின்ல விட்டுட்டாரா? இல்லையே. சீட்டாடி விட்டாரா? இல்லையே. குடிச்சாரா? அப்படி இருந்தா பரவாயில்ல மேடம். 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்ட வாங்கி சாப்பிட்டாங்க. 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்ட சாப்பிட்டாரா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? மேடம், லாஸ் பண்ண இவன் பணத்தை ரிகவர் பண்றதுக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பீச்ல வேறுகளே வேறுகளேன்னு வித்து நிக்கிறாங்க மேடம். என் நாட்டுக்கு பிறந்தவனே, நான் வேர்க்கல்ல வச்சு பாத்தியாடா? அவன் காப்பியோட வீடு கண்ணா. அது இருக்கட்டும். எந்த நாள் இங்க இருப்பீங்க? 2 நாள் இருப்பேன். அப்ப பிளைட்ல போயிடுவேன். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களே பத்தி அவன் நினைக்க கூடாது. நான் தான் நினைக்க. இத பாரியா, ஜெனோ, நீ இப்படி திருத்தணம் பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் நீ அம்மா கிட்ட வசமா மாட்டதா போற. ஏ, சும்மா மிரட்டாத. இதெல்லாம் அம்மாவா சம்பாரிச்சு வச்சாங்க? ஆம்பளைக்கு சம்பாரிக்க வேண்டியது, பொம்பளைக்கு இடுப்புல சாவி கொத்த வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டியது. உலகத்துல என்னத்த கண்டோம்? சாப்பிட்டமா, பாய போட்டமா, படுத்தமானு இல்லாம அம்மா அம்மானு. ஆமா, உன்ன மிரட்ட அண்ணா அண்ணாங்கறாங்க. இத பாரியா, இதெல்லாம் ஐயோ குடம்பு கொத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. டாக்டர் எதுக்காக சொல்றாரு? என்ன காசுக்காக? ரெங்க எதுக்காக செய்யறாரு? என்ன சேவைக்காக? பிடிச்ச பள்ளி. ஐயோ, அம்மா வந்துட்டாங்களே. மாட்டீங்கயா? என்னடா ரங்கா, ஆப்பிள் பாய் சொல்ல ரெடி ஆச்சா? தலையில சூடா இருக்குமா? இப்பதானே கட் பண்ணிட்டு இருக்க. எப்படி சூடாகும்? அடுப்புல சூடா இருக்குமா? என்ன? ஆமா, இல்ல நான் எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. கொண்டு போவலையே. இது நன்றி உள்ளதானே? ஏன் உன்னை பார்த்து நாய் குலைக்குது?
அடிக்கடி இவர்தான சிக்கன் போடுவாரு சிக்கன் பிஸ்கட் எனக்கு தலைக்கு மேல வேல இருக்கு நான் போய் முடிச்சிட்டு வரேன் ஏய் எங்கேயும் போக கூடாது நில்லங்க ஹாய் ஆப்பிள் ஆப்பிள கழுவிட்டு தான் சாப்பிடணும் ஆப்பிள் க்ளீனா தான இருக்கு ஆண்டி முதல்ல நாய் குட்டிட்டு போ அம்மா ஷட் அப் நாளைக்கு மெடிக்கல் செக்கப்புக்காக டாக்டர் ராம் பிரசாத் வீட்டுக்கு வரதா ஃபோன் பண்ணாரு வீட்ல டாக்டர் இருக்கும்போது ஏன் ஆண்டி வேற டாக்டர் கூப்பிடுறீங்க அவர் எங்க ஃபேமிலி டாக்டர் ஓ நல்ல டாக்டரா ஆமா கரெக்ட் இந்த காலத்துல புதுசா வர டாக்டர்ல நம்பவே கூடாது எப்பயோ பாஸ் பண்ணிடுறாங்க அதுக்கு அப்புறம் லைசென்ஸ் மாதிரி ஸ்டெதோஸ்கோப்ப கழுத்துல மாட்டிடுறாங்க யூ ஆர் ஆல்வேஸ் கரெக்ட் ஆண்டி முதல்ல நாய் குட்டிட்டு போ போறேன் ஐயோ அம்மா நான் போணுமே எதுக்கு ஐயாக்கு மருந்து கொடுக்கணும் कल्याण मुटी பரம்புடி சந்தில வாங்கி தந்தேன் புட்டு வெடி ஊர்ல இருந்து வந்திருக்கு புள்ளு ஊர்ல இல்ல தா வெச்சு வெச்சு வேணாம் முதலாளி வேணாமா சரி விடு ஆமா கிழவிக்கு தெரியாம எப்படி இப்படி கொண்டு வந்த கைவசம் கதை இருக்குங்களே அவுத்து விடு இங்க பாருங்க என்னடா வெள்ள வெள்ளையா வெளிய வருது வெள்ளை இல்ல முதலாளி அவ்வளவு மூளை மூளை எப்படி வெளிய வந்தது உங்களுக்காக சுட சுட கோழிய வறுத்து கொண்டு வந்தானே அப்ப பார்த்து அம்மா வந்துட்டாங்க கப்புன்னு தலையில வச்சு தொப்பி முடிட்டேன் அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க நாய் கோழி பாத்துருச்சு நாய் குளைக்க நான் மறல்ல நாய் குளைக்க நான் மறல்ல நாய் குளை திரும்ப நாய் கிட்ட போகாதே கடிச்சிடும் யாராவது வரங்க பாத்து டேய் போ போ பட கர்ப என்ன சார் காபி டீ நிறைய குடிக்கிறீங்க போல இருக்கே காபியாவது அரபியா யாரு போட்டு குடுக்குறா சாப்பாட்டு விஷயத்துல நான் யாரையும் நம்புறது இல்லை டாக்டர் எனக்கு தேவையான நேரா தோட்டத்துக்கு போறது என் இஷ்டப்படி உரத்த கொட்டிக்கிறது தோட்டத்துக்கு போய் பூச்செடியெல்லாம் இருக்குல்ல அதுக்கு உரம் வேணும் இல்ல பக்கத்துல பக்கத்துல உட்காந்து உரம் போடுறேன் கில்பர்ட்டா எஸ் சார் நம்ம சம்பந்தி வீட்ல இருந்து தபால் வந்திருக்குப்பா சம்பந்தி யாரு தமயந்தி அக்காவா பானுமதி அம்மா நம்ம சரஸ்வதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தமே அந்த வீட்ல இருந்து உனக்கு தபால் வந்திருக்கு என்ன பாக்குறீங்க படிங்க படிச்சு தாயா விஷயத்தை சொல்றேன் என் சம்பந்தி வீட்ல இருக்கிற சமயக்காரன் சரியில்லையாம் உப்பு காரத்தை எல்லாம் அதிகமா கொட்டிடுறானா நம்ம பொண்ணு சரஸ்வதி உன்னை சிபாரிசு பண்ணிருக்கு கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டு வாயே ஆமா அங்க நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க என்ன விட பெரியாடா நிறைய டிப்ஸ் கிடைக்கும் ஆமா நான் இங்க இருந்து அங்க போயிட்டா என் ஆட்டோ அக்கவுண்ட்ஸ் எல்லாம் யார் பாத்துப்பா நீங்க ஒன் செய்யுங்க நீங்க சும்மா தானே இருக்கீங்க என்ன ஆட்டோ ஓட்ட சொல்றியா உங்களுக்கு லைசென்ஸ் கிடையாது டெய்லி ஆட்டோ கவுன்சிலாம் பார்த்து போஸ்டர் அனுப்புங்க நாங்க செக் பண்ணிக்கிறேன் ஓஹோ பாருங்க இது என்னது மை டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் ஆன் மை பேட்டா நீ கேப்பேன் எனக்கு தெரியும் டா போ என்னடா உட்கார்ந்து சிகரெட் குடிக்கிறீங்க சொன்ன கேளுங்க சிகரெட் புடியா ஓ சிகரெட் நானா வச்சுக்க முடியும் என்னைய அசிங்க பண்ணிட்டு என்ன சீட் ஆடிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஆபீஸா போங்க பேஞ்ச் வெளிய போங்க போங்க வா எப்ப வந்த செகன் ஏ வந்த வா வெள்ள போய் பேசு ஓ வாடா டேய் வா அங்க பேசு வாடா என்னடா நீ இந்த ஆபீஸ்க்கு வந்துட்ட என்ன சீட் ஆட்டம் ரம்மி நம்ம எங்கடா ஆண்ணோ மத்தவங்க ஆண்ணாங்க நாங்க சும்மா பாத்தோம் நான் பார்த்தனே பார்த்துட்டேன் பார்த்தியா நீ சம நீ சினிமாக்கு போறேன்னு சொன்னல்ல ஆமா இந்த
தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா, இவன் சொந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளேன்ல போடு. எதுக்கு? புல்ல தண்டத்துக்கு. உனக்கு ஏழு கப்பல் ஏழு மலை தெரியுமா? ஆமா. அவ ஏழாவது கப்பல் கட்டறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் கொடுத்தேன். அப்ப ஏழு மலையே துண்டு நாம சொல்றான். யாத்தடா ரீல் விடுற? அவ எங்க ஊரு? அவன நம்பாத என் மோதரத்தை உரிட்டு வந்தவன். சுமாரு என்ன அங்கெல்லாம் எப்ப குடி போவீங்க? ஈவினிங் ஃப்ளைட்ல போயிட்டு மார்னிங் ஃப்ளைட்ல காபி போட வந்திரலாம் டார்லிங். தேங்க் யூ. ஐயோ, நான் யானைக்கே அல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் டெய்லி குதிரைக்கு குலோப் ஜான் குடுக்குறேன் மேன். பண்ணிக்கு என்னடா வாங்கி கொடுத்தேன்? பாப் ஜான் குடுப்பேன் வேலை பார் மேன். போடா பரதேசி, இங்க பாரு, இந்த ஹோட்டல்ல பிச்சை எடுத்து இதெல்லாம் சேர்த்திருக்கான். இது பாருங்க, சும்மா பிச்சைக்கார அவனெல்லாம் சொல்லாதீங்க. ஜாலி ஜால்மா. இவனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா? இவனை நம்பாத டார்லிங், இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா? எனக்கடா ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். அதிகமா பேசாத, எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலை விட்டு நிக்கிருவேன். யார் யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது மேன்? நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, ஸ்வீட்டு, காரம், ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் நடத்துறே. அம்மா கிட்டே மாட்ட போற, வீட்டை விட்டு வெளியே போறேன். என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிளிக்கல. நான் மண்ணாங்கட்டி மகன் ரெங்கலடா. என்னையா உன்னா ஐயா ஐயான்னு மறுத்து நிக்கிற? என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மாவுல மாட்ட போற. நீயும் குளோஸ், உங்க ஐயாவும் குளோஸ். மண்வாசனே மறக்க முடியல டார்லிங். பள்ளி அரச நம்பி இந்த புருஷனை கை விட்டுறத. நீ கவலைப்படாத டார்லிங், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி பாம்பே துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா. என்னடா அவ்வளவு சீப்பா நினைச்சாலும் 200 ரூபாய் தான் விற்பேன். அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அடிமனுக்கு 900 போயிருவோம். போலாங்க. என்ன சண்டை? அது வந்து வந்து என் வாழ்க்கை பிரச்சனை. இவன் குறுக்க நிக்கான். என் வாழ்க்கை பிரச்சனை இவன் குறுக்க நிக்கிறான். என்னது? வள்ளி என்னை காதலிக்குது. இல்ல, என்ன காதலிக்குது? காதலிக்கிறது டிஸ்கஷன் சண்டையா? எங்க இந்த சக்கா கூப்பிடு. வள்ளி வள் வள்ளி வள்ளி வள் வள் வள்ளி 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 வாங்க. ஆமா, இந்த பயல் எரும்பு சொல்றது என்னது? வந்து வந்து உனக்கு யார பிடிக்குது? இல்லாத நேரத்துல எடுத்துட்டான். ஊமையே இத பாத்துட்டான். குருடன்கிட்ட போய் சொல்லணும். எப்படி சொல்லிருப்பான்? எப்படி சொல்லிருப்பான்? முதலாளி 10,000 கொடுக்க எப்படி எப்படி எழுதி காமிச்சிருப்பான். தமிழ்நாட்டு அவருக்கிட்ட கண்ணு இல்லையடா. கண்டு புஸ்தல்ல சொல்லிருப்பான். எங்க ஆக்ட் பண்ணிக்காமி பதில் சொல்ற வரைக்கும் இவனுக்கு ரெண்டு பேரும் பார்க்க கூடாது. 10,000 இவனுக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தா சரி. இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா 10,000. ஐயா இவ்வளவும் பார்த்ததே இல்ல. ஐயா இத சாப்பிட்டு வெளியே போடா நாயேன்னு சொல்ல போறாரு. கில்பட்டு ஜானே. ஐயா கிட்ட சொன்னா என்ன வெளியே போடா நாயேன்னு சொல்லுவாரா? நான் அம்மா கிட்ட சொல்றேன், உன்னை வெளியே போடா பேயேன்னு சொல்லுவாங்க. சொல்றேன்டா. அம்மா இருக்கே சின்ன பிள்ளையில என்ன கண்டா நடுங்குவா. இப்ப என் நாவலை பார்த்து நடுங்கிறேங்கிறியா? ஊட்டியில குளூர், அதனாலதான் நடுங்கிற மாதிரி தெரியுது. சொன்னாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா ஆமா. ஏன் முதலாளி அன்னைக்கு ஒரு விடுதலை சொன்னிக்கல, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டா.
நான் அந்த 10000 நான் வாங்கிடுவேன்ல அட பைத்தியக்காரா விளக்கு தெரியாத உனக்கு இதுக்கு விளக்கு தெரியாது எனக்கு தெரியாது முதலாளி அந்த தாடிக்கார பைய கில் பட்டு ஜான வேலை விட்டு நீக்கணும் முதலாளி ஏண்டா அவன் ரொம்ப நல்லவனாச்சே உங்களுக்கு தெரியாது முதல்ல ஊரை விட்டு வரும்போது என் மோதிரத்தை உருவனா இப்ப என் காதலியை உருவ பாக்குறான் காதலியை உருவறானா சாப்பிட்டு வந்து அவனை நான் உருவிறேன் வாங்க मुटे प्राणी चिकन पात्र पात्र सदाले मुटे प्राणी सापी நீ கோழி கேப்பாரு நாளைக்கு பாட்டில் கேப்பாரு அப்புறம் என்னென்னமோ கேப்பாரு செய்வியாடா ஏமாறாளி அதெல்லாம் கேப்பீங்க படுவா ரொம்ப கண்டுச்சிங்க எல்லாத்தையும் கட்டுவாம் அம்மா ஐயா இதெல்லாம் கேட்க மாட்டாரா வாயை மூடு இந்த வீட்ல யாரால எப்படி கவனிச்சிட்டேன்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கல்ல அத தூக்கி எறிஞ்சிட்டு தாறுமாறா நடக்கற உனக்கு இந்த வீட்ல வேலை கிடையாது அம்மா கெட் அவுட் ஏமாறாளி உங்க மனசு ஏ மனசு புரிஞ்சிக்கறாமே அம்மா கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க நீங்க என்ன சொல்றீங்க என்னடா சொல்றீங்க அம்மா உன்னை கெட் அவுட் சொல்லிட்டாங்க நீ சுதந்திரமா வெளிய போலாம் சுதந்திரமா சிக்கன் சாப்பிடலாம் சுதந்திரமா சிகரெட் குடிக்கலாம் என்ன யாருமே இந்த வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்ல மாட்டேங்கறாங்களே நான் கெட் அவுட் சொல்றேன் வெளிய வந்துர்க்க உன் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லடா நாய் அம்மா தான் கெட் அவுட் சொல்லிட்டாங்க வீட்டை விட்டு வெளிய போ 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 இவ்வளவு நீ தான்டா கட்ட பொண்ண கட்டி கொடுத்த எட்டப்பன் என்னைக்காவது ஒரு நாள் நடுத்துல பிச்சை எடுக்க போறேன் நானா எனக்கு ஆஸ்திரேலியால 4 ஏக்கர் நிலம் இருக்குதோ இந்தியால வீடு இருக்குதோ சொந்தமா ஆட்டோலாம் ஓடுது பேங்க்ல 4 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் இருக்குது மேன் தெரிஞ்சுக்கோ எந்த பேங்க்ல ஸ்டேட் பேங்க் மொத்தமா கவனிச்சிடுறேன் வள்ளி இவனை நம்பாத இத பாரு எனக்கு யாரும் முக்கியம் இல்ல ஐயா கொடுக்கற 10000 தான் முக்கியம் முதலாளி நான் இவனால தான் வீட்டை விட்டு போறேன் படிக்காத மேத பட பாத்தீங்களா அதுல ஒரு பெரியவர் ஒரு நாய் வளத்தாரு அந்த நாய்க்கு பேர் ரெங்க அந்த ரெங்க வீட்டை விட்டு போனதும் அந்த பெரியவர் என்னமா அழுது பாடுனார் தெரியுமா எங்க இருந்தோ வந்தான் पर्वे நம்ம ஊர்ல ஒண்ணு பாக்கி இருக்காது எல்லாத்தையும் அவிச்சு கொட்டிடுவான் அடேப்பா எவ்வளவு பெரிய பீஸ் ஐயப்பா உடனே முதலாளி உங்களை தவிர மீதி எல்லாரும் இந்த ஐட்டம் சாப்பிடலாம் அப்பா நான் என்ன பாவம் பண்ண வாள் வாள் என்னடா இது எனிதிங் தகராறு உங்க ஐட்டம் வந்தாச்சோ கேப்ப கூலு உப்பில்லா மோரு உப்பில்லா தொட்டுக்க கீரா என்ன இல்ல உப்பில்லா இதுலயாது இல்லையா ஆமா எப்படி சாப்பிடுறது மேடம் ஆர்டர் பல்லி டாக் ஜிலோக்கு சிக்கன் குருமால நெய் ஊத்த மறந்துட்டேன் போய் ஊத்திட்டு வா டேய் ஆட எலக்காவ குறந்தவன நான் சம்பளம் குடுக்குற முதலாளி எனக்கு உப்பு இல்லாத கூடு இந்த வீட்டு நாய்க்கு சிக்கன் குருமால நெய்யா ஓ மேடம் ஆர்டர் இன்ன என்ன ஆர்டர் கொடுத்திருக்காங்க காலையில ஒரு டம்ளர் பால் அதுவும் சக்கரை இல்லாம 8 மணிக்கு ரோட்டி பார்லி தண்ணி அதுவும் உப்பு இல்லாம அதுக்கு அப்புறம் லஞ்சுக்கு கேப்பக்கூழு வேக்காடு தண்டு கீரை அதுவும் உப்பு இல்லாம 4 மணிக்கு கேப்ல ஹார்லிக்ஸ் கொடுக்க சொன்னாங்க நைட்ல ரெண்டு சப்பாத்தி தொட்டுக்க பருப்பு சட்னி அதுவும் உப்பு இல்லாம ரிலாக்ஸா இத சாப்பிட சொன்னாங்க என்னடா இது தெரியல மாத்திரை அப்பப்ப சாப்பிடணும் மேடம் ஆட என்னடா நான் என்ன சாமியாரா வியாதியஸ்தரான் எனக்கு இதுக்குடா இதெல்லாம் இதுக்கு மேல நான் பேச மாட்டேன் மேடம் ஆட யார் யாருக்கு என்னென்ன எப்பப்ப கொடுக்கணும்னு மேடம் என்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க கிஷ்கும்பா முதலாளி என்னயா நான் முதலாளியா பார்க்க வரல என்ன
ஒரு வக்கீலா பாக்க வந்திருக்கேன். அப்படியே உட்காருங்க. கூலிங்ஸ் வேண்டாமா? வேண்டாமா? சொல்லு. நீங்க இது வரைக்கும் கோர்ட்டுக்கே போனது இல்ல. அது சத்தியமா போகல. போகல. ஒண்ணேறிய கேட்டாங்க. ஏன் கத்துற? இல்ல சொல்லு. ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். ஏசா? ஐயா, ஜாலி ஜாலி. சிகரெட் நீர்த்துக்கயா. ஒரு நிமிஷம் இரு, தயார் பண்ணிக்கிறேன். I'm sorry, well, let's go. What case? What case? This is the same thing. You tell me. I'm sorry. Yo, I'm sorry. 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 I'm யாரு தாடி வச்சிருப்பானே அவனா? நல்ல பையனாச்சே அவன். உங்களுக்கு என்ன? அவன் நல்லவனா இருக்கானா? எனக்கு கெட்டவன். அவன் என்னையா பண்ண? அவன் செஞ்சது ஒண்ணா ரெண்டா? முதல்ல என் மோதிரத்துக்குனா பொறுத்துக்கிட்டேன். ரெண்டாவது என் சத்தியக்கரனா பொறுத்துக்கிட்டேன். மூணாவது என் காதலிய கைட்டானா? ஆமா, பொறுக்க முடியல. இங்கே எழுந்துட்டேன். அவன கொலை பண்ணனும். ஒரு ஐடியா கொடுங்க. இந்த அரிவாளல ஒரே வெட்டா வெட்டிடு, செத்துருவான். அது எங்களுக்கு தெரியும். எப்படி வெட்டணும்? நீ தூங்கும்போது அவனை வெட்டிடு. சரி. நான் தூங்கும்போது எப்படி கொல்ல முடியும்? யோ, அவன் தூங்கும்போது நீ அவனை வெட்டிடியா? அதான் எப்படி? இப்படி பண்ண எப்படி? எப்படி? மிஸ்டர் ஜிலோ, எனக்கு இந்த ஏழை பணக்காரன், பெரியவன் சின்னவன் வித்தியாசமே கிடையாது. இந்த நாட்டை ரெண்டு நாளைக்கு என்கிட்ட ஒப்படைங்க, சரி பண்ணு. இருக்கிறவன் இல்லாதவன் இருக்கிறவங்க கொடுக்கணும். குட் நைட். குட் நைட். படுங்க ஜிலோ, பிடிவாதம் பண்ண. என்ன ஒரு வாசனையான நல்ல கனவா வரும். ஒரே சாட்சி, நாய் கதையை முடிச்சிட்டேன். இன்னும் நாலு நாளைக்கு நீ எந்திரிக்கவே மாட்டேன். அந்த கில்பர்ட் ஜான எங்க? பிறந்த நாளே பெட்ல படுத்துருக்கான். பிறந்த நாளா? இல்ல, அவன் இறந்த நாள். இன்னைக்கே அவன் கதையை முடிச்சிடுறேன். உனக்கு கடைசி தூக்கம். என்ன காட்டி குடுத்தியே? நீ நல்லா இருப்பியா? நாங்க நல்லா தான் இருக்கிறோம்.
உன்ன காட்டி கொடுத்ததனால எங்களுக்கு கவர்மெண்ட்ல பரிசு கொடுத்தாங்க அந்த பணத்துல ஓ ஆட்டாவே நாங்க இன்ஸ்டால்மென்ட்ல வாங்கிட்டோம் வாங்கி வாங்கனாட்ட உங்க கையிலயா முருகா ஏண்டா முருகனை கூப்பிடுறேன் அவர்தே எல்லா வார்த்தையும் சொல்லிட்டேன் அவர்தான் 10 ரூபாய் கொடுக்க சொன்னாரு எனக்கா உனக்கலடா பொப்ப ஏழுமலை துண்டு இல்லாம தரானே அவனுக்கு துண்டு வாங்கி கொடுக்க சொன்னாரு முருகருக்கு என் குடும்ப விவகாரம் தெரிஞ்சு போச்சா ஆமா பெரிய ராஜா பரம்பர வள் இப்ப எங்க போறீங்க ஊருக்கு போறேன் எண்ட ஊருக்கு நம்ம ஊருக்கு தான் ஏண்டா கோழி பண்ண வைக்கணும்னு சொன்னமே ஞாபகம் இருக்கா ஆமா நேர ஊருக்கு போய் கோழி பண்ண வைக்கப் போறேன் அப்ப நானு பொத்த கண்ண கலட்டி வச்சு உழைச்சு சம்பாதி ஊரே மாட்டாத அது நீ சொல்ற வள் இவன் கிட்ட சொல்லி ஒரு 10 ரூபாய் வாங்கி கூட ரொம்ப தனாவட்டா பேசுறான் பாவம் ஒரு 5 ரூபாய் கொடுத்துருங்க பழைய பாசமா இந்த தொலை சகோதரா அண்ணா என்ன நாம ரெண்டு பேரும் இப்போ கடைசியா பிரிய போறோம் ஒரு தடையாவது உன் கைய கூட நான் என்ன இழிச்சு வைனா கரையவனா ஒரு மாவட்ட வைங்க கொன்னுடுங்க கொன்ன இந்த அப்படி யாரை நம்பி நாம் பிறந்த போங்கடா போங்க டிரைவர் இளோ வண்டியில ஏத்து கமான் ஃபாலோ மீ Thank you.